முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் வரும் 14ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் முக்கிய ஆலோசனை. தீபாவளி அன்று பட்டாசு வெடிக்க நேர கட்டுப்பாடு விதித்தது தமிழ்நாடு அரசு. காலை 1 மணி நேரமும் இரவில் 1 மணி நேரமும் பட்டாசு வெடிக்க அனுமதி. தீபாவளி பண்டிகைக்காக 16,888 பேருந்துகள் சென்னையில் 5 இடங்களில் இருந்து இயக்க ஏற்பாடு. கட்டாய ஹிந்தியை புகுத்தி இன்னொரு மொழிப்போரை திணிக்காது, நெருப்பை உரசி பார்க்க வேண்டாம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை. ஆட்சி மீது அதிருப்திகளை வீசும் போதெல்லாம் மொழி பிரச்சனையை எழுப்புவதுதான் திராவிட மாடல். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அண்ணாமலை பதிலடி. அதிமுக எம்எல்ஏக்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. உட்கட்சி விவகாரங்கள் குறித்து சட்டப்பேரவைக்குள் பேசக்கூடாது என உத்தரவு. நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதி வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்ற விவகாரம் விதிமுறைகள் பின்பற்றப்பட்டதா என விளக்கம் கேட்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. குவைத்தில் சிக்கி தவித்த தமிழர்கள் தாயகம் திரும்ப நடவடிக்கை. நியூஸ் செவன் தமிழ் செய்தி எதிரொலியாக கிடைத்த உதவி. மக்கள் தொடர்பு அலுவலர் இல்லாமல் செயல்படும் சென்னை மாநகராட்சி. பருவமழை தொடங்க உள்ள நிலையில் தகவல்களை கேட்டு பெறுவதில் சிக்கல். தூத்துக்குடி அருகே நண்டு வியாபாரியை தாக்கிய காவல் ஆய்வாளர் கன்னத்தில் அறையும் வீடியோ வைரல். சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே அணிக்கு தீப்பந்தம் சின்னம் ஒதுக்கீடு. புதிய சின்னத்தை தேர்வு செய்ய ஷிண்டே அணிக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு அறிவிப்பு. அமெரிக்காவை சேர்ந்த 3 அறிஞர்களுக்கு பகிர்ந்தளிப்பு. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடர் கல்கத்தா அணியை வீழ்த்தியது சென்னை அணி. சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் விருதை வென்றார் நடிகர் சூர்யா. விருதுகளை அளிக்குவித்து சூரரை போற்று புஷ்பா திரைப்படங்கள்.